புதிய பூமி நண்பர்கள் அனைவரும் வணக்கம். தான் ராஜ்பாபு. இனிய பாப்பர் காணொலி. கொடுமை கொடுமைன்னு கோயிலுக்கு போனா நமக்கு முன்னாடியே அங்க ஒரு 100-150 கொடுமைங்க ரிசர்வ் பண்ணி வச்சுட்டு உட்காந்துருந்துதான். நல்லா இல்ல, நல்லா இல்லையா? வேற இன்னொன்னு சொல்றேன் பாருங்க, எங்கேயுமே கிடைக்காத தரமான உணவு எங்க ஹோட்டல்ல கிடைக்கும்னு விளம்பரம். அந்த விளம்பரத்தை பார்த்துட்டு போய் சாப்பிட்டுட்டு பில்லு கொடுக்க போனா கல்லாவில் ஓனர் காணும். எங்கப்பா ஓனர் அப்படின்னு கேட்டா பக்கத்து ஹோட்டல்ல நல்ல சாப்பாடு சாப்பிட போயிருக்காராம். இதுவும் நல்லா இல்ல, இதுவும் நல்லா இல்லையா? இப்ப பாருங்க இன்னொன்னு சொல்றோம், நல்லா இருக்கும். ஹேர் ஆயில் இருக்கு இல்லைங்களா, இந்த எண்ணெயை தேய்ச்சா தலையில வந்து முடி உடனடியாக குடகுடகுடன் வளர்ந்துடும் அப்படின்னு விற்கிறாங்க. ஆனா பாருங்க, அதை போல அந்த ஹேர் ஆயில விற்கிறவ தலையில முடியே இல்லை. என்னப்பா பிராணம் உனக்கு, என்ன சொல்ல வரீங்க? ஆக்சுவலா இப்ப நீங்க என்ன சொல்ல வரோம்னா, அராகப்பட்டது இந்த உலகத்துல. வேணா காணொலிக்குள்ள போயிடுவோம். என்ன 18 பட்டி வந்தாச்சாப்பா? அப்புறம் பரமசிவம் வல்ல, ராமசாமி வல்ல, 5 பேர் விட்டு போச்சு, 4 பேர் விட்டு போச்சுங்கிற பேச்சே இருக்கப்படாது. ஏன்னா எனக்கு இது மாதிரி ஆயிரக்கணக்கான பஞ்சாயத்து இருக்கு. பேய்க்கும் பேய்க்கும் சண்டை, அதை ஊரே வேடிக்கை பார்க்குது. அந்த படத்துக்கு அந்த வசனம் எந்த அளவுக்கு பொருந்துச்சோ இல்லையோ தெரியாது. ஆனா பாருங்க, ஊருக்குள்ள இப்ப நடந்துருக்கிற இந்த பேய்க்கும் பேய்க்கும் சண்டை நடந்துருக்கும் போது அந்த வசனம் இந்த விஷயத்துக்கு அவ்வளவு பொருத்தமா பொருந்திருக்கு. ஏன்னா அந்த படத்துலயாவது பேய்க்கும் பேய்க்கும் சண்டை, ஆனா பாருங்க இப்ப வந்து பேய்க்கும் பிசாசுக்கும் சண்டை. ஒரு பக்கம் பேய், இன்னொரு பக்கம் பிசாசு. முதல்ல பேய், சாரி, முதல்ல இந்த அம்மா. இந்த அம்மா யாரும் தெரியுதுங்களா? கண்டிப்பா இந்த அம்மாவை தெரியாதவங்க யாருமே இருந்திருக்க முடியாது. இந்த அம்மா பேரு ரூபா, ஒரு ஐபிஎஸ் அதிகாரி. ரூபா ஐபிஎஸ் அப்படின்னு சொன்ன உடனே கண்டிப்பா யார் ஞாபகத்துக்கு வருவாங்களோ இல்லையோ, சசிகலா அம்மா ஞாபகத்துக்கு வருவாங்க. இப்போதைக்கு இந்த ரூபா ஐபிஎஸ் அதிகாரி கர்நாடகா மாநில கைவினை பொருட்கள் மேம்பாட்டு கழகத்தின் இயக்குநராக இருக்காங்க. இதை போல இருக்கிற இந்த ரூபா என்கின்ற ஐபிஎஸ் அதிகாரி அவர்கள் திடீர்னு பாருங்க ஒருத்தர் மேல புகார் வைக்கிறாங்க. யார் மேலங்க? இந்த அம்மா மேல. இந்த அம்மா யாருன்னு பார்த்தா அதே கர்நாடகா மாநிலத்தில் இருக்கிற ஒரு ஐஏஎஸ் அதிகாரி, அவங்க பேரு ரோகிணி. இந்த ரோகிணி என்கின்ற ஐஏஎஸ் அதிகாரி மீது எக்கச்சக்கமான புகார்கள் இந்த ரூபா ஐபிஎஸ் அதிகாரி வைக்கிறாங்க. புகார்னா புகார்கள், சாதாரண புகார்கள் கிடையாது, எக்கச்சக்கமான புகார்கள் ரோகிணி மீது வைக்கிறாங்க இந்த ரூபா ஐபிஎஸ் அதிகாரி. அது என்ன மாதிரி புகார்கள்னா, எப்பவுமே அரசாங்க அதிகாரிகள் மீது அதிகப்படியாக வருகின்ற புகார்களே ஊழல் சம்பந்தமான புகார்கள் தான். ஆனால் பாருங்க, இந்த ரோகிணி ஐஏஎஸ் அதிகாரி மீது வைக்கப்படுகின்ற புகார்கள் வேற மாதிரி, ஊழலோட சேர்த்து வேற விதமான வருது. எனக்கு தெரியும். தொடர்ந்து இந்த ரூபா ஐபிஎஸ் அதிகாரி சமூக வலைதளத்தில் புகார்கள் வச்சுனே இருக்காங்க. இதுக்கெல்லாம் ஆதாரம் இருக்குதா அப்படின்னு நீங்க என்ன கேப்பீங்கன்னு தெரியும், நிறைய ஆதாரங்கள் இருக்கு. இந்த ரோகிணி ஐஏஎஸ் சம்பந்தமான புகைப்படங்கள் என்கிட்ட எக்கச்சக்கமாக இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு 7 புகைப்படங்களுக்கு மேலே அவங்களோட ட்விட்டர் பேஜில் ஷேர் பண்ணுறாங்க. இதை போல இந்த ரோகிணி சம்பந்தமான புகைப்படங்கள் நான் வெளியிடும்போது நீங்கள் கேட்கலாம், இதெல்லாம் அந்தம்மா புகைப்படங்கள் நாங்கள் எப்படி நம்புறது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த புகைப்படங்கள்லாம் இவங்களே தான், யாருங்க, இந்த ரோகிணி ஐஏஎஸ் அதிகாரியே தான் அவங்களோட சக ஐஏஎஸ் அதிகாரிகளுக்கு அனுப்பிச்சு வச்சது. இந்த மாதிரி எக்கச்சக்கமான புகைப்படங்கள் ஏகப்பட்ட ஐஏஎஸ் அதிகாரிகளுக்கு இந்த அம்மா அனுப்பியிருக்காங்க. அதில் இருந்து சில பல புகைப்படங்களை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கன்னு சொல்லிட்டு இதை போல புகைப்படங்களை பப்ளிக் பண்ணுறாங்க. இதை போல தொடர்ந்து இந்த ஐஏஎஸ் அதிகாரி புகைப்படத்தை இந்த அம்மா ஷேர் பண்ணிட்டே இருக்கும்போது இவங்க தரப்புலேருந்து, ரோகிணி ஐஏஎஸ் அதிகாரி தரப்புலேருந்து என்ன சொல்கிறாங்க, இது என்னுடைய புகைப்படங்களே கிடையாது, இது முழுக்க முழுக்க மாஃபிங் செய்யப்பட்ட புகைப்படங்கள், சமூக வலைதளங்களில் நான் பதிவிட்ட புகைப்படங்களை பதிவிறக்கம் செய்து சில பல மாஃபிங் வேலையை பண்ணி என்னுடைய பேருக்கும் புகழுக்கும் களங்கம் ஏற்படுத்தும் விதத்தில் இந்த ரூபா ஐபிஎஸ் அதிகாரி செயல்படுறாங்க, இது முழுக்க முழுக்க கம்ப்யூட்டர்ல மாஃபிங் செய்யப்பட்டது. உடனே பாருங்க இந்த அம்மா, அப்போ இது மாஃபிங் செய்யப்பட்ட புகைப்படம் உங்களது கிடையாது அப்படியா, அப்ப இந்த ஆடியோவை கேளுங்கன்ட்டு இந்த ரோகிணி ஐஏஎஸ் அதிகாரி சம்பந்தமான சில பல ஆடியோக்களை ரிலீஸ் பண்ணி விடுறாங்க. இந்த அம்மாவுக்கு உடனே கோபம் வந்து, நீ மட்டும்தான் ஆடியோ ரிலீஸ் பண்ணுவியா, நீ யாரும் நான் சொல்றேன் பாருன்னு சொல்லிட்டு இந்த ரூபா சம்பந்தமான சில பல ஆடியோவை இந்த அம்மா ரிலீஸ் பண்றாங்க. மேடம் ஒரு நிமிஷம், மேடம் இது அப்ளிகேஷன் கழிச்சி பதே பதே அவர் ஹோக அகத்திய இல்ல, இது தும்பா சில கேள்விப்பட்டிதே கழிச்சாலே இவர் ஹத்திர பந்து கெல்ச மாடிஸ்கோத்திர அந்த அது யாவது சம்பந்த பட்டில அனுசத்தை சார்வஜனிக இது எனக்கு பத்தாயிர கோபத்தில் நீ இதன் பேக்க ரெக்கார்டு மாட்கொள்ளி பப்ளிக்கல் ஹாக்கொள்ளி தயவிட்டு எல்லாருக்கும் கொத்தாங்க. சிந்தூரி என்னோட எஷ்டு மனை கெடுத்தாள், எஷ்டு கண்டன் ரியல் எஸ்டேட் பிசினஸ் ப்ரமோட் மாடக்கு எஷ்டு லேண்ட் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன் இவரிந்த தகொண்டிதாள் லேண்ட் சார் லேண்ட் ரெக்கார்ட்ஸ் ஆஃபீஸ் இந்த சர்வே கமிஷனர் இந்த அந்த நானும் ஹெல்த்தினி அதுக்கு நீ சகரிசிதிரா நீ அதில் துட்டு மாட்கொண்டிரா அந்த
ஊருக்குள்ள ஒரு கட்சி இருக்கு இல்லீங்களா, பர்டிகுலர்லி பிஜேபி. அந்த கட்சியோட மாநில தலைவர் ஒருத்தர் இருக்காரு, என் பேர் அண்ணாமலை. என் பேர் அண்ணாமலை, தலைவர் பாரதிய ஜனதா கட்சி. அவரு காவல்துறை சம்பந்தமா தமிழ்நாட்டில் ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா இன்னும் ஒருபடி மேல போய் சொல்ற, இன்னும் ஒருபடி மேல போய் சொல்றோம். அதே மாதிரி இன்னும் ஒருபடி மேல போய் சொல்லணும்னு பார்த்தா, இந்த கர்நாடகா மாநிலத்துல ஊருக்குள்ள இருக்கிற இந்த கட்சி தான் ஆட்சியில் இருக்காங்க. பாஜக அந்த கட்சி ஆட்சியில் இருக்கிற அந்த கர்நாடகா மாநிலத்தோட அறநிலையத்துறை கோவிலை கட்டி காப்பாத்துவாங்களே, அறநிலையத்துறை அந்த கோவிலை கட்டி காப்பாத்துற அறநிலையத்துறையோட இயக்குனர் இந்த அம்மா. இதே போல ஒரு அறநிலையத்துறை இயக்குநராக இருக்கிற ஐஏஎஸ் அதிகாரி சம்பந்தமான புகைப்படங்கள் ஆடியோ வெளியே வருது. இதே போல வெளியிடப்பட்ட இந்த புகைப்படங்கள் ஆடியோக்கள் எல்லாமே முழுக்க முழுக்க இந்த ஐபிஎஸ் அதிகாரி ரூபாவோட செட்டப்பு. அந்த அம்மா இந்த ரூபா மனநோய் பிடிச்ச ஒரு மனநோயாளி. அந்த அம்மா என்ன பண்றோம் தெரியாம இதே போல பண்ணுகிறாங்கன்ட்டு ரோஹிணி ஐஏஎஸ் தரப்புலேருந்து வைக்கிற குற்றச்சாட்டு. உடனே பாருங்க, இருக்கிற இந்த ஐபிஎஸ் அதிகாரிக்கு இன்னும் கோபம் அதிகமாகுது. என்னையா மென்டல் சொல்ற, நானா மனநோயாளி, பாரு உன்னோட ஆதாரத்தை இன்னும் அதிகமாக ரிலீஸ் பண்றேன்னு சொல்லிட்டு புகைப்படங்கள் ஆடியோ மட்டும் கிடையாது, ஒரு வீடியோ ரிலீஸ் பண்றேன்னு சொல்லிட்டு வீடியோ ரிலீஸ் பண்றாங்க. அந்த வீடியோக்குள்ள இருக்கிறது யாருன்னு பார்த்தா, இந்த ரோஹிணி ஐஏஎஸ் அதிகாரியும் ஜேடிஎஸ் எம்எல்ஏ மகேஷ் என்பவரும் ரெண்டு பேரும் ஹோட்டலில் உட்காந்து சாப்பிட்டுக்கிறாங்க. இதே போல ரெண்டு பேரும் சட்டத்தின் வரம்பை மீறி பணியில் இருக்கும்போதே ஒரு எம்எல்ஏ கூட உட்காந்து ஹோட்டலில் சாப்பிட்ட வீடியோ வெளியே வந்ததுக்கு அப்புறம் இந்த அம்மாவுக்கு இன்னும் வெறியேறுது. இதே போல வெறி அதிகமாகி தான் ஒரு ஐஏஎஸ் அதிகாரி, அவங்க வந்து ஒரு ஐபிஎஸ் அதிகாரி அப்படின்றத ரெண்டு பேரும் மறந்துட்டு சராசரி ரெண்டு பெண்களுக்கு சண்டை வந்தா எப்படி குடுமி புடி சண்டைன்னு சொல்லுவாங்களே. ஏய் என்னடி ரொம்ப திமிரா பேசுற, இடுப்ப ஒடிச்சிருவேன் சக்காலத்தி. அதை விட மோசமா சமூக வலைதளங்கள்ல ரெண்டு பேரும் மக்கள் காரி துப்புற அளவுக்கு. இது சம்பந்தமாக இந்த ரூபா ஐபிஎஸ் அதிகாரி, இந்த ரோஹிணி ஐஏஎஸ் அதிகாரி மீது வைக்கின்ற விபரமான குற்றச்சாட்டுகள் இதோ பார்த்தீங்கன்னா பக்கம் பக்கமாக எழுதியிருக்காங்க. அந்த அம்மாவோட ஒரு பக்கம் தான் உங்களுக்கு தெரியுது, அந்த அம்மாவோட மறுபக்கம் கிடையாது. எல்லா பக்கமும் எனக்கு தெரியும்ட்டு அந்த எல்லா பக்கம் எந்த பக்கம்ட்டு இதை போல பக்கம் பக்கமாக எழுதி வச்சிருக்காங்க. ஐயோ இங்க படுத்துற நிமிஷனால தாங்க முடியலையே, தலை வலிக்குதுரா, தலை வலிக்குதே. இப்போ இதை போல சண்டை இன்னைக்கு நேற்று உங்களுக்கு வருது கிடையாது. கடந்த சில வருடங்களாகவே இவங்க ரெண்டு பேருமே ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் வந்து ஏகப்பட்ட ஊழல் குற்றச்சாட்டுகளை சொல்லினே அச்சினே வந்திருந்தாங்கிறாங்க. இதை போல அச்சின்னு வந்திருந்த உச்சம் எங்கே போய் நிற்குதுன்னா, இதை போல ஆடியோ வீடியோ புகைப்படங்கள் மூலமாக வந்து நிற்குது. ஊரில் நடக்கிற எல்லா பஞ்சாயத்துக்கும் ஒரு தீர்வு வந்துடும் போகுதுக்கு, இதே போல ஒரு ஐஏஎஸ் அதிகாரியும் ஐபிஎஸ் அதிகாரியும் அச்சுகிற பிரச்சனைக்கு தீர்வே வராது போகுதுக்கு. மக்களை காப்பாற்ற வேண்டிய சேவை செய்ய வேண்டிய இடத்துல இருக்கிற இதை போல உயர் அதிகாரிகள் இந்த மாதிரி அச்சினா அந்த மாநிலத்தோட அரசாங்கம் இன்னத்துக்கு இருக்குதுன்னு கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா? இதை போல ரெண்டு உயர் அதிகாரிகள் அச்சியதை வேடிக்கை பார்த்து அந்த அரசாங்கம் என்ன செய்துன்னு கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா? கேட்பாங்க அப்படின்றதுக்காக தான் சும்மா ஒரு சாஸ்திர சம்பிரதாயத்துக்காக ஒரு நோட்டீஸ் கொடுப்பாங்க இல்லைங்களா? அதை போல ஒரு நோட்டீஸ் ரெண்டு பேருக்கும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ரெண்டு பேரும் சமூக வலைதளங்களில் வந்து அச்சுகிற விஷயத்துக்கு ரெண்டு பேருமே அவரவர்கள் தரப்புலேருந்து விளக்கம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த கர்நாடக அரசாங்கம் இவங்க ரெண்டு பேருக்கு நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க. எப்போ நோட்டீஸ் கொடுக்குறாங்க, இவங்க ரெண்டு பேரோட சண்டை முத்தி போய் அந்த மாநிலத்தில் இருக்கிற மக்கள் இவங்க ரெண்டு பேரையும் காரி துப்பினதுக்கு அப்புறம் இதெல்லாம் வேடிக்கை பார்த்துங்கிற அரசாங்கம் என்னத்துக்கையா இருக்குதுன்னு கேள்வி கேட்டதுக்கு அப்புறம் இந்த நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ இதே போல மக்களுக்கு சேவை செய்ய வேண்டிய இடத்துல இருக்கிற ரெண்டு உயர் அதிகாரிகள் சண்டை போடுகிறத பார்க்கும்போது ஒரு கேள்வி. ஊருக்குள்ள இந்த கட்சி இருக்கு இல்லைங்களா, பர்டிகுலர்லி பிஜேபி. அந்த கட்சியும் அந்த கட்சியோட மாநில தலைவர் தமிழ்நாட்டில் காவல்துறை சம்பந்தமான ஒரு சின்ன பிரச்சனை வந்துச்சுன்னா உடனே பாருங்க பிரஸ் மீட்டை கூட்டி கட்ட பஞ்சாயத்து பண்ணுறதுக்கு உட்காந்துருவாரு. தமிழ்நாட்டில் காவல்துறை இல்லவே இல்லை. முதலமைச்சர் அவர்கள் நான் சொல்வதே பொய் என்று சொல்லட்டும். தமிழ்நாட்டில் காவல்துறை ஏவல்துறையாக மாறிடுச்சு. தமிழ்நாட்டில் காவல்துறை கேடுகட்ட துறையாக மாறிடுச்சு. 2021 வரை தமிழகத்தினுடைய உள்துறையினுடைய ஸ்ட்ரக்சர் வேற மாதிரி இருந்துச்சு. ப்ரொஃபஷனல்ஸ் தான் உள்துறையில் இருக்காங்க, ப்ரொஃபஷனல் சாலிட் ப்ரொஃபஷனல்ஸ். 20 ஆண்டுகள் 30 ஆண்டுகள் உள்துறையில் இருந்தவங்க கவுண்டர் டெரரிசம்ல பேர் வாங்கினவங்க நேரடியாக அஜித் தோவல் அவர்கள்ட்ட தொலைபேசி மூலமாக பேசக்கூடிய தன்மை இருக்கக்கூடிய தமிழக காவல்துறை அதிகாரிகள், டெல்லியில் அவங்க ஃபோன் பண்ணாவே சீரியஸாக எடுத்தக்கூடிய நண்பர்கள் தான் உள்துறையில் இருந்தாங்க. அதனால தான் தமிழக உள்துறை ஒன் ஆஃப் த பெஸ்ட் அந்த கண்ட்ரியா இருந்துச்சு. ஆனா முதலமைச்சர் அவர்கள் பதவியேற்ற பிறகு உள்துறை நடவடிக்கைனா அண்ணாமலை எத்தனை இட்லி காலையில் சாப்பிட்றாரு? 3 சட்னி வச்சு சாப்பிட்றாரா, 2 சட்னி வச்சு சாப்பிட்றாரா? எங்கெல்லாம் போறாரு, எத்தனை உப்பு போட்டிருக்காரு? சின்னவர் இங்க போறாரு ஹைலைட் பண்ணுங்க, பெரியவர் இங்க போறாரு நியூஸ் போடுங்க. இதுதான் இப்ப உள்துறையினுடைய வேலையாக இருக்கிறத தவிர என்ன நடக்கிறது என்று பார்க்கக்கூடிய ப்ரொஃபஷனல்ஸ் இல்ல. தமிழ்நாட்டில் இருக்கிற காவல்துறை இருக்கிறதும் ஒன்றுதான் இல்லாதும் ஒன்றுதான். இதை போல அள்ளி தெளிப்பாரு தமிழ்நாட்டில் காவல்துறை சம்பந்தமான ஒரு சின்ன புகார் ஏதாவது வெளியே வந்ததுன்னா. ஆனா பாருங்க, இந்த கட்சி ஆட்சி பண்ற கர்நாடகா மாநிலத்தில் இருக்கிற உயர் அதிகாரிகள் ரெண்டு பேருமே, ஒருத்தர் இந்தம்மா ஐபிஎஸ் அதிகாரி, இந்தம்மா
அவங்கள கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஐஏஎஸ் அதிகாரி. ஆனா பாருங்க, இவங்க ரெண்டு பேருமே படிச்ச படிப்பையும் மதிக்கல, சட்டத்தையும் மதிக்கல, புரோட்டோகால்ஸையும் மதிக்கல, ஏன் மக்களையும் மதிக்கல, அரசாங்கத்தையும் மதிக்கல. ஆனா இப்ப இதை போல இவங்க கட்சி ஆட்சி பண்ற கர்நாடக மாநிலத்தில் இருக்கிற அதிகாரிகள் இதை போல நடு ரோடுக்கு வந்து சண்டை போடுகிற விஷயத்த பார்க்கும்போது என்னத்த பண்ணிருக்காரு அழகு மலை? ஏண்டா ஏ கரெக்ட் இந்த நம்ம கட்சி ஆட்சி பண்ற மாநிலத்தில் இதை போல உயரதிகாரிகள் இவ்வளவு கேவலமா நடு ரோட்டுக்கு வந்து அடிச்சுக்கிறாங்களே, நாரி நெஞ்சி போயிருக்குது. நம்ம கட்சி ஆட்சி பண்ற மாநிலம் ஏதாவது நம்ம வாயை தந்து ஏதாவது சொன்னாரா? இந்த இடத்துல ஒரு சின்ன கற்பனை, இதே இந்த ரெண்டு உயரதிகாரிகள் இருக்கிற இடம் கர்நாடக மாநிலமா இல்லாம தமிழ்நாடா இருக்கு. தமிழ்நாட்டை சேர்ந்த ரெண்டு உயரதிகாரிகள் தமிழ்நாட்டில் இதை போல அடிச்சுனாங்கன்னு சொல்லும் போது இந்நேரம் இவர் ஒரு நாளைக்கு 5 பிரஸ் மீட் வச்சிருக்க மாட்டாரு? சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டிய ஐபிஎஸ் அதிகாரி ஒருவர், அறநிலையத்துறையை கட்டி காப்பாற்ற வேண்டிய ஒரு ஐஏஎஸ் அதிகாரி ஒருவர், இதே போல ரெண்டு பேருமே அடிச்சுக்கிறாங்கன்னு சொல்லும் போது அவங்கவுங்க துறையில அவங்களோட கடமையை என்னத்தை செஞ்சு கிழிக்க போறாங்க அப்படின்ட்டு கேள்வி கேட்பாரா கேட்க மாட்டாரா? இது உண்மைதான், உண்மைதான். முதலமைச்சர் எத்தனை ரிவ்யூ மீட்டிங் எடுத்திருப்பார்? அதுவும் முக்கியமா அறநிலையத்துறை என்பது புனிதமான துறை, அந்த துறையில இருக்கிற இதை போல ஒரு நிர்வாக இயக்குநரை இப்படி கேவலமா நடந்துகிறார்னா அந்த துறையை மக்கள் எப்படி மதிப்பாங்க? கடமை கண்ணியம் கட்டுப்பாடு எதுவுமே இல்லாத இந்த அதிகாரி தலைமையில் இயங்குகிற அந்த அறநிலையத்துறை எப்படி இருக்கும் அப்படின்ட்டு கேள்வி கேட்டுருப்பாரு கேட்க மாட்டாரா? ஆனால் பாருங்க, நம்ம கட்சி ஆட்சி பண்ற மாநிலத்தில் இருக்கிற அதிகாரிகள் இதை போல அச்சுக்கிறத பார்க்கும்போது ஏன் ஒரு சின்ன கண்டனம் கூட தெரிவிக்கல? எப்படி தெரிவிப்பாரு? ஏன்னா இந்த ரோஹிணி என்கின்ற ஐஏஎஸ் அதிகாரி பாருங்க, இவங்க மேல தொடர்ந்து எக்கச்சக்கமான புகார்கள் வந்துட்டு இருக்குன்ட்டு இந்த கட்சியில போய் அவங்க சேர போறாங்களாம். எந்த கட்சியிலங்க? பர்டிகுலர்லி பிஜேபி. அந்த ஊருக்குள்ள அந்த கட்சியில இந்த ரோஹிணி ஐஏஎஸ் அதிகாரி போய் இணைய போறாங்களாம். ஒருவேளை அந்த கட்சியில போய் இந்த அம்மா ஜாயின் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த அம்மா போய் ஜாயின் பண்ண உடனே அவங்க பாருங்க அவங்க மேல வைக்கிற குற்றச்சாட்டுகள் எல்லாம் மறைஞ்சு போய் அவங்க வேற விதமான மக்கள் சேவையா மாறிடுவாங்க. இந்த மாதிரி நம்ம கட்சி ஆட்சி பண்ற மாநிலத்தில் இருக்கிற அதிகாரிகளையே அரசாங்கம் அவங்க கட்டுப்பாட்டில் வச்சுக்க துப்பு திராணி தெம்பு வக்கு அறிவு எதுவுமே இல்லாத பட்சத்தில் ஓரான பார்த்து ஒட்டகம் சொல்லிச்சான் உன் முதுகு கோணல்னு. ஒட்டக அளவில் கோணலாக இருக்கிற மாநிலத்தில் ஆட்சி செஞ்சு நிற்கிற இவங்க சொல்றாங்க தமிழ்நாட்டில் இருக்கிற காவல்துறை சரியில்லைன்ட்டு. ஒரு சட்டம் ஒழுங்கு தொடர்ந்து சீர்கட்டு கொண்டிருக்கிறது. ஒரு மனிதனுடைய உயிருக்கு உத்தரவாதம் இல்லை. அடுத்த கொலை எங்கே நடக்கப் போகிறது என்பது யாருக்கும் தெரியவில்லை. இதை போல சில பெண் அதிகாரிகள், இவங்க ரெண்டு பேரை போல சில பெண் அதிகாரிகள் இருக்கிறதால ஒட்டுமொத்தமான பெண் உயர் அதிகாரிகளுக்கு கெட்ட பேரு. ரெண்டு உயர் அதிகாரிகள் ஐஏஎஸ் ஐபிஎஸ் இதை போல பெண் அதிகாரிகளே இருக்காங்கன்னு சொல்லும் போது அவங்களுக்கு கீழே ஒர்க் பண்ற சில பெண் அதிகாரிகள்லாம் எப்படி இருப்பாங்கன்ட்டு இவங்க ரெண்டு பேரை முன்னுதாரணமாக காட்டி பேசிட்டு இருப்பாங்க. அதை போல பேசுவதற்கு மூல காரணமாக இருப்பது பேய்கும் பேய்கும் சண்டை இல்லை, பேய்கும் பிசாசுக்கும் சண்டைன்னு அச்சி வந்து நிக்கிறாங்க இல்லைங்களா இவங்க ரெண்டு பேர் தான். இதை போல பேயும் பிசாசுக்கும் சண்டைன்ற ரேஞ்சில் அச்சுகிற இந்த சண்டையை அந்த கர்நாடக மாநிலத்தில் இருக்கிற மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, இந்த ரோஹிணி ஐஏஎஸ் சம்பந்தமான புகைப்படத்தை வெளியிட்டதும் இந்த ஐபிஎஸ் அதிகாரி ரூபாவோட தவறுதான். ஒரு ஐஏஎஸ் அதிகாரி என்பதை மறந்துட்டு இதை போல புகைப்படங்களை அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்றதும் இந்த அம்மா தவறுதான். இதை போல ரெண்டு பேருமே பொதுவெளியில வந்து அச்சுகிறத வேடிக்கை பார்க்கறது எங்க மாநிலத்தோட அரசாங்கத்தோட மொத்த தவறு தான். சோ கூட்டி கழிச்சு ஒட்டுமொத்தமா இந்த காணொலியோட இன்ட்ரோல சொல்லியிருந்தோம் இல்லைங்களா, மூணு உதாரணங்கள். சட்டத்தையும் பொதுமக்களையும் காப்பாற்ற வேண்டிய ஒரு ஐஏஎஸ் அதிகாரி, அந்த ஐஏஎஸ் அதிகாரிக்கு துணையாக இருந்து பணிபுரிய வேண்டிய ஐபிஎஸ் அதிகாரி, இவங்க ரெண்டு பேருமே உயர்ந்த பதவியில மக்களுக்கு சேவை செய்ய வேண்டிய இடத்துல இருந்துட்டு உன்னை பத்தி எனக்கு தெரியும், என்னை பத்தி உனக்கு தெரியும், நம்ம ரெண்டு பேரை பத்தி ஊருக்கே தெரியும் அப்படின்ற ரேஞ்சில அடிச்சு நிக்கிற இவர்களை போன்ற ஒரு அதிகாரிகளை வைத்துக் கொண்டு அரசாங்கம் நடத்தினுகிற ஊருக்குள்ள இருந்த கட்சி பாஜக 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 இந்த கட்சி சொல்லுது தமிழ்நாட்டில் இருக்கிற காவல்துறையும் சட்டம் ஒழுங்கும் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு. கொழாயடி சண்டை அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம் இல்லைங்களா, தண்ணி எடுக்க போற இடத்துல அடிப்பாங்களே யார் முன்னாடி எடுக்குது யார் பின்னாடி எடுக்குதுன்ட்டு, அந்த கொழாயடி சண்டையே மேலு அப்படின்னு சொல்ற அளவுக்கு அதை விட மோசமா சண்டை போட்டுங்கிற இதை போல அதிகாரிகள் அந்த மாநிலத்தில் இருக்கிற மக்களுக்கு என்னத்தை நல்லது செஞ்சு கிழிய போறாங்க? மயிறு தெரியல உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா. அதுவும் முக்கியமா அந்த ரெண்டு அதிகாரிகள்ல யார் நேர்மையான அதிகாரிகள், யாரோட நேர்மையை யார் குலைப்பதற்காக இதை போல ஒத்தர மாத்தி ஒருத்தர் குற்றச்சாட்டுக்கு சொல்லிடுறாங்க அப்படின்ற உங்களுக்கு கருத்து நீங்க போகணும். இந்த காணொலி பத்தியும் இந்த காணொலிகளை வந்த விஷயத்தை பத்தி சேர்த்து நீங்க கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் இந்த காணொலி நான் சந்திப்போம். நன்றி.